எங்களுக்கு யாரும் வீடு கட்டித்தரவில்லை தரவில்லை அசானியின் தாயார் கண்ணீர் பேட்டி சீத்தமிழ் தொலைக்காட்சியின் பாட்டு மன்றத்தில் பங்கு பெற்றிருக்கும் அசானியின் தாய் தெரிவித்த இந்த செய்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அசானியின் அனுதாபாலை காரணமாக வெளிநாடுகளில் உள்ள புலம்பியர் ஐரோப்பிய தமிழர்கள் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட மக்கள் அவர்களுக்கு அள்ளி நிதியுதவிகளை ரூடாக வழங்கினர் அவ்வளை தாம் வீடுகளை கட்டி கொடுக்க போவதாக இலங்கையினுடைய சில அரசியல்வாதிகள் மற்றும் சில சமூக சபர்களுடன் தம்மை அடையாளப்படுத்திய நபர்களும் கிளம்பினர் ஆனால் இவர்கள் எவரினாலும் தமக்கு இதுவரை எந்தையொரு வீடும் வழங்கப்படவில்லை என்பதும் அதுவாக உரையாடப்படவில்லை என அசானியினுடைய தாயார் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பல கோடி ரூபாய் பெறுமதியான வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கையைச் சேர்ந்த யூடியூப்பர்கள் சிலர் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தம்மை தாம் மேம்படுத்திக் கொள்வதற்காக இவ்வாறான பொய்யான போலியான பரப்புரைகளை அசானியின் பெயரில் நடத்தப்படுவதாக தாயார் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் மேலும் அசானி குடும்பத்திற்கு உதவு முகமாக இலங்கையைச் சேர்ந்த யூடியூபர்களால் பணமும் திரட்டப்படுகின்றன அவ்வாறு திரட்டப்பட்ட பல லட்சம் பணம் அவர்களுக்கு சென்று சேரவில்லை என்பதையும் அவர் மறுத்திருக்கின்றார் எங்களுக்கு இதுவரை மில்லியன் பணம் யாரும் தரவில்லை நாம் குந்தி வாழ்வதற்கான வீடு எவரும் கட்டித்தரவில்லை தவிர நயப்பனி கிராமத்துக்கும் யாரும் எதிர்வித உதவிகளும் இதுக்கும் இதுவரை செய்யவில்லை என்பதை திட்டவட்டமாக அசானியினுடைய தாயார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையைச் சேர்ந்த யூடியூபர்கள் பலர் செவ்வியை எடுக்கின்ற பொழுதும் பாதிக்கப்பட்டுள்ள அந்த குடும்பத்தினருக்கு தமது யூடியூப் வருமானத்தில் தமது சொந்த பணத்திலிருந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஐந்து லட்சம் இரண்டு லட்சம் பணம் எதனையும் அவர்கள் இதுவரை வழங்கவில்லை ஆனால் தாம் நல்லவர்களாக காண்பித்து கொண்டு போட்டி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அசானியின் குடும்பத்துக்கும் அசானியினையும் அந்த போட்டி மன்றத்திலிருந்து அவர்களை இயல்பாக விரட்டி அடிக்கின்ற வகையில் அசானியினுடைய தாயின் ஊடாக சில விடயங்களை வழியில் கக்க வைத்து அதனூடாக அசானி குடும்பத்தை பொறுக்கில் சிக்க வைக்கின்றனர் தயவு செய்து இந்த காணொலியினை நயப்பனை மக்கள் அல்லது அசானி குடும்பத்தினர் கேட்டால் தயவு செய்து இலங்கையிலிருந்து வருகின்ற ஒரு யூடியூபர்களுக்கும் நீங்கள் செவ்வி வழங்காதீர்கள் என்பது விடயமடைந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கிறது உங்களை நல்லவர்களாக தம்மை காட்டிக்கொண்டு உங்களை மிகப்பெரும் அபாயகரமான பொருட்கள் இவர்கள் சிக்க வைத்து விடுகின்றனர் எனவே சுதாரித்து கொள்ளுங்கள் தவறுகின்ற பட்சத்தில் உங்களுக்கான உதவிகளும் மிக பெரும் விடயங்களும் வெளிநாட்டு தமிழர்கள் செய்திட காத்திருக்கின்ற அவாய் இல்லாமல் போகின்ற அவாயை அமலப் போகிறது தயவு செய்து நீங்கள் கையாள ஒவ்வொரு சொல்லாடலும் மிக முக்கியமானவை அவை பல தளங்களில் எதிரொலிக்கும் எனவே மிகவும் விழிப்புணர்வோடும் புத்தி சாதித்தனத்தோடும் அசாரியினுடைய குடும்பம் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களொரு புள்ளியில் ஒருவராக வேண்டி நிற்கின்றோம் தவறுகின்ற பட்சத்தில் நீங்கள் நாளை இவர்களது உலக மக்கள் மத்தியிலிருந்து காணாமலாக்கப்படுகின்ற நிலைமையை இலங்கையைச் சேர்ந்த யூடியூபர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து விழித்து கொள்ளுங்கள் பொறிகடங்கில் விழுந்து விடாதீர்கள்